ரொம்ப மொக்கைய நடிகரே. அதாவது இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல், ஒரு சூப்பரான கோ ஆங்கர், ஒரு அழகான பொண்ணு வருது அப்படினு. ஏன்டி ஒரு சூப்பரான ஆங்கர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீதா வருவேன்னு லைட்டா நினைச்சேன். நீ வரவே தெரிஞ்சா நான் சுச்சா பண்ணி வீட்டுக்கு போயிருப்பேன். வேற யாரோ வருவாங்க எதிர்பார்ப்போட வந்தேன். சரி ஓகே விடு. வேறنا வழி இல்ல. வழி இல்ல. பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆங்கர்ஸ் தான் இப்படி. ஆனா வந்து வர கெஸ்ட் வந்து பிரம்மாண்டமா ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப அழகான பெண்மணிகள் வர போறாங்க அப்படினு சொன்னாங்க. பயங்கர गर्ल्सோட நீ ஜாலியா இருக்கலாம் அப்படினு டைரக்டர் சொன்னாங்க. அத நம்பி தான் நான் வந்திருக்கேன். யார் நீங்க வந்து நம்மளும் வந்தாச்சு. இந்த கெஸ்ட் எங்கன்னு தெரியலையே. ஒருவேளை கார்ல இருப்பாங்களோ கேரவன்ல இருப்பாங்களோ. எஸ் பிரம்மாண்ட ஓபனிங் கூட வருவாங்களோ தெரியலையே. அங்க யாரோ உட்கார்ந்திருக்காங்கல யார் அது? ஏய் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுங்க இங்க என்ன பண்ணுது? நம்ம இப்படி மொக்கையா சொல்றாங்க. சரி நம்ம ஆங்கர்ஸ் நியூஸ் ரீடரோ இருக்கா மாதிரி இருக்கே. இவங்க என்ன பண்றாங்க இங்க? இது ஆபீஸ் கட் டெஸ்டிங் ஏதாவது பண்ணுங்களா? கேக்கலாமா? வாங்க போய் கேக்கலாம். ஃபாலோ மீ. ஆமா இவங்க யாருக்குமே இந்த ஆபீஸ்ல ஷூட்டிங் இல்லையா? ஏய் இவங்களா? அப்ப அந்த सेलिब्रिटीலா இவங்க தானா? இவங்க தான். இவங்க மட்டும் தான். ஏய் கௌரி உன நியூஸ் இல்லையா? சாந்தி ஹலோ டாக்டர் இல்லையா? ஹலோ டாக்டர்லாம் முடிஞ்சிட்டு தான் வந்திருக்கோம். வைட் அந்த டெய்லி எபிசோட் ஆச்சுமா? இப்படி வந்து நீ கட் டெஸ்ட். ஏய் முடிச்சிட்டு வந்துட்டோம் பா. இதுல போ வாம்பா போச்சு. ஐயோ பண்ணி தான் வந்தீங்க. பண்ணி தான் வந்திருக்கோம். எல்லாம் எங்க அழகி அழகி. என் ப்ரொடியூசரே இங்க தான் இருக்காங்க. அதனால ஓ மை காட். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே சோ செபஸ்டின் ரெண்டு டீமா பிரிஞ்சு நம்ம நியூஸ் ரீடர்ஸும் ஆங்கர்ஸும் நம்ம கூட வந்து டீமா இன்னைக்கு நிறைய வேந்தர் டிவில பொங்கல் நிகழ்ச்சி பாத்துருக்க நேயர்கள் தொடர்ச்சியா எல்லாரும் நீங்க பாப்பீங்க. நிறைய நிகழ்ச்சி தொகுத்து வருவாங்க, செய்தி வாசிப்பாங்க. வணக்கம் மறுபடியும் ஒரு தடவை வணக்கம். வேந்தர் டிவிக்கு புதிய வரவ வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோமா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இவங்க எல்லாரும் எப்பவுமே பாத்து நினைச்சுக்கோங்களேன். நியூஸ் ரீடர்ஸ் ஒரு சைடு இருப்பாங்க, ஆங்கர்ஸ் ஒரு சைடு இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம எல்லாரும் ஷஃபிள் பண்ணி ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு ஒற்றுமை. எல்லா டைமும் ஒண்ணா மேக்கப் ரூம்ல இருப்பீங்களா? அப்படியே பிரிச்சு பேசுறேன். இல்லப்பா ஷோன் வந்தா பிரிச்சு வச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரியாம எல்லாரும் கலந்து ஒரே டீமா மாத்தி இப்போ ரெண்டு சைடா நிக்க வச்சு விளையாட போறோம். ஓ இவங்க ஒரு டீம் அவங்க ஒரு டீம். ஆமா. இந்த டீம் பேர் நம்ம எங்க டீமுக்கு வந்து நாங்க வெச்சிட்ட பேரு கில்லி ஏஞ்சல்ஸ். கரகோசங்கள் கை தட்டுங்க கை தட்டுங்க. கில்லி ஏஞ்சல்ஸ் கை தட்டுங்க. இல்ல கில்லி ஓகே ஏஞ்சல்ஸ் யார் இதுல? நாங்க தான். நாங்க எல்லாரும் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ். எல்லாம் ஏஜென்சி தானா? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ். ஏஜென்சிக்கும் வித்தியாசம் தெரியாம ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க வந்து இளைய தளபதிட்டீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா எங்க தல தான். சோ நாங்க எல்லாமே பில்லா ராக்கர்ஸ். இப்போ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சுள்ளா மாதிரி இருக்கிற நீங்களே பில்லான்னு பேர் வைக்கும்போது ஆல்ரெடி கில்லியா இருக்கிற நாங்க கில்லி ஏஞ்சல்ஸ் னு பேர் வைக்கிறோம். அம்மா இதுதான் ஒண்ணு ஒரு மனபாடம் பண்ணி நீங்க மட்டும் இல்ல சமாதானம் சமாதானம். ஓகே ஓகே மிக பெரிய மக்களை கூட்டி வந்து எங்களை வந்து எல்லாரையும் ஹலோ மக்கள்ன்றது பொதுப்படை பொதுப்படை. உங்க டீம்லயும் மக்கள் தான். ஆமா இன்க்ளூடிங் யூ உங்களையும் சேர்த்துதா? சரி ஓகே. நாம இவ்வளவு சண்டை வேணா. எல்லாருமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன்றதுனால அடிக்கடி அடிச்சு கூடாது. ஏன்னா அந்த கேம்ல நிறைய சண்டைகள் இருக்கு போகுது. முதல்ல என்ன பார்க்க போறோம் பிரீதி? முதல்ல என்னன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் இல்லையா, சோ பொங்கல் ரிலேட்டடா நிறைய கேம்ஸ் வந்து விளையாட போறோம். சோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருக்கும் வந்து வார்ம் அப் தர மாதிரி வந்து இவங்க ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. வெறும் டான்ஸ் இல்ல, கும்மி டான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்தவங்க கும்மி தான் ஆட போறாங்கன்றது சொல்லியாச்சு. கும்மி கெப்மி நல்ல செட் ப்ராப்பர்ட்டி தேவை. ஒரு கால செட் நான் டீ கடி அம்ச்சேன் அந்த சும்மு மாதிரி ஆகுது. இப்பலாம் வந்து சாமி த பேசினா கண்ண குத்திரும். ஓ சாரி சாரி. சோ அது இந்த கலசத்தை சுத்தி தான் அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்க டீமா எங்க டீமா? முதல்ல உங்க டீமுக்கு தான் பயிற்சி அதிகமா தேவைப்படுது. ஏன்னா 1 ஹவரா பயிற்சி எடுத்தீங்க. அவங்களும் பயிற்சி ஹெவியா பண்ணாங்க. நீங்க பண்ணுங்க. உங்க டீம் பயிற்சியே பண்ணலையா? ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரொபஷனல் டான்சர்ன்றதுனால அவங்களுக்கு பயிற்சி தேவைப்படல. இங்க ப்ரொபஷனல் டான்சர்ஸ் இருக்காங்க. யார் நடுவுல ஏதாவதுவா? திவ்யா. திவ்யா. ஆ பாத்துக்கறேன் டான்ஸ்லாம் பாத்து. பாத்துக்கிங்களே. சோ வந்து பாத்து பேசுங்க எங்க டீமை பாத்து. சோ நம்ம டீமே ஃபர்ஸ்ட் பேர்ல என்ன சொல்றீங்க? ஷூர். நாங்க எதுக்கும் துணிந்தவர்கள். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம். சாப்பிடுறதுலயும் ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஷூட்டிங் வரும்போது முதல்ல சாப்பிடுது நீங்க தான். அதனால அந்த அடிப்படையில நான் முதல்ல ஆட சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. இது மாதிரி வலவலன்னு பேச நாங்க விரும்ப மாட்டோம். நாங்க செயல்ல காமிக்கிறோம். சோ கில்லி ஏஞ்சல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் வெச்சிடுறேன். சோ எங்க கில்லி ஏஞ்சல்ஸ் கான சாங் ப்ளீஸ். அண்ணானே தந்தன தண்ணி தாரண தந்தன தானே. 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 போல நீங்க ஒன்றிணைந்து வாழ்க. தமிழும் இசையும் போல நல்ல மன மக்களே வாழ்க. அகலும் இரவும் போல
ஓகே பாத்தீங்க அவங்களோட மட்டமான டான்ஸ் பாத்தீங்க அதை நீங்க தோக்கடிக்கிற மாதிரி நம்ம கடுமையா ஆடணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாமே வந்து ஒரு கலை தேர்ந்த மக்கள் எங்க டீம் அப்படின்றதால முழு கான்ஃபிடன்ட் இருக்கு ஓகே பார்க்கலாம் டான்ஸ் பார்க்கலாமா பார்க்கலாம் பார்த்தலாம் வாங்க நீங்க உங்களோட இடத்துக்கு வாங்க சாங் ப்ளே மட்டமாடுச்சு அந்த அந்த எக்ஸ்பிரஷன் தான் முக்கியம் அந்த ஆர்டர் நளினம் இருக்குல்ல நளினம் அது எங்க டீம்ல தான் அது உங்களுக்கு ஆயம் காடாது செத்து போன ஆயம் நீங்க ஆடும்போது அப்படிதா நீங்க ஆடும்போது இது வந்து கவுண்ட் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க இது பேர் கும்மியா சோ செபஸ்டியன் சண்டை போடாதீங்க சண்டே அப்புறம் வெச்சுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா கும்மி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு டான்ஸ் அது வந்து கஷ்டப்பட்டு இவங்க ஆடிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சூப்பரான சாங் போட போறோம் இவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட போறாங்க இந்த டான்ஸ் இந்த நலமனா தெரிஞ்ச டான்ஸ் ட்டீங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டீமுக்கு எங்க டீம் தயாரா தான் இருக்கு எல்லாத்துமே தயார் எங்க டீம் எல்லாத்துக்கும் தயார் சோ பாட்டு போடிங்கனா நாங்க இங்க 퍼ஃபார்மன்ஸ் காட்டிடுவோம் எஸ் போடுங்க பாட்ட போடுங்க மக்களே தனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையால பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே பெண்கள் அப்படின்றவங்க வந்து வேலை செய்யறதே இல்ல அது அவங்கள மாதிரி அது உங்க டீம் மாதிரி சாரி எங்க மாதிரி இல்ல அப்ப அவங்க பெண்கள் இல்லையா ஓகே அவங்க வந்து கேர்ள் நீங்க காப்பாத்துவோம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம்
உங்க டீம்ல இருந்து யாரும்மா பானத்து வரா கௌரி அக்கா சாங் ப்ளீஸ் பானையை தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனா இந்த கல்லு மேல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடுத்து இந்த பானையை தூக்க ஒரு பானையே வரப்போகுது ராகப்ரியா கம் ஆன் அதே மாதிரி வாங்க வாங்க சாந்தினி ஓகே சாந்தினி எங்க பக்கம் பாத்தீங்கன்னா ராகப்ரியா தோத்துட்டாங்க சோ நீங்க தயவு செஞ்சு தோத்துட்டு வந்துருங்க காலே பட நீ சொல்ல நல்லா பாட்டு போடுங்க இருந்தாலும் அதிக நளினமா நடந்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கில்லி ஏஞ்சல்ஸ் தான் நடந்து இருக்கும் வெயிட் தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏ தண்ணி வர கம்மியா இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துங்க ப்ரொடக்ஷன். செபஸ்டின் ரெடியா இருக்காரு. பாகுபலி மாதிரி அழகா தூக்கிட்டு சோ இவர்க்கு சாங் ப்ளீஸ். கலக்கிட்டாங்க ஒட்டி
ஓகே, கரும்புடைகள் போட்டியில் எங்கள் டீம் செஞ்சவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களோட பங்களிப்பை கொடுத்தாங்க. நிஜமாவே 19 19 கரும்புகள் துண்டுகளாக உடைத்து உங்கள் மூஞ்சியில் கரையை பூசியிருக்கிறார்கள். நாங்கள் 16 துண்டுகள் உடைத்திருக்கிறோம். எங்களது எல்லாமே குண்டு குண்டாது பாருங்க. நிறைய இது வந்து பெருசா இருக்குது. எப்படி உடைக்க முடியுது? நீயே தான் வாண்டடா வாங்கின. எங்களுக்கு கொடை சாஞ்ச கரும்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் அதுல வந்து சாதிச்சு காட்டிருக்காங்க எங்களோட டீம் மேட்ச்ல. அடுத்து இந்த போட்டியில இறுதியா நீ எத்தனை பீஸ் இதை உடைக்கிற அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா என்ன பானத்தை கூட்டு அவமானப்படுத்துல, அதனால உனக்கு இந்த தண்டனை. ஓகே, சாங் ரெடியா? நீயும் நானும் இரு கைகள் கோத்து பெண்ணே நடந்து போதே தள்ளி விட்டு நீ என் நெஞ்சு புரியாத பயம் எந்த கைகளை பிடித்து கொண்டால் ஓகே. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, இது மரக்கடையில வேலை செஞ்ச பொண்ணு, நிறைய கட்டைகளை உடைக்குது. ஒருத்தங்க வீர தீர செயல் பண்ணிட்ட பொறுக்காதே. ஏமா, எந்த கடையில வேலை செய்யுமா? சரி ஓகே, கலாச்சாரம் போதும். என் திறமையை பத்தி தான் பேச விரும்புறீங்களா? ஓகே, போன வாரம் தான் கீழே வந்து சில்லறை எடுத்துட்டு இருந்தாலும் அங்கங்க காயங்கள் சிராய்ப்புகள் இருந்தாலும் பயப்படாம கரும்பு உடைச்ச நம்ம பிரீத்தி சுரேஷ், நம்ம மூக்கடைச்ச பிரீத்திக்கு கை தட்டி வாழ்த்து தெரிவிச்சுவோம். ஓகே, ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கைவிடுமா? நன்றி. ஓகே பிரீத்தி, இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன விளையாட போகிறோம்னு கேட்டோம்னா மக்கள் சிரிப்பாங்க. நம்ம உரி அடிக்க போகிறோம். அதாவது பொங்கலுக்கு வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, இன்னொன்று வந்து உரி அடிக்கிறது. எஸ், ஸோ அது அடிக்குவா கிட்ட போய் அடிக்குவா? அடிங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் போயிட்டு அதனால வந்து ஒரு ஒரு டீம்ல வந்து ஒரு ஒருத்தர் வந்து உடைக்க போகிறாங்க. யார் உடைக்கிறாங்களோ அவங்க வின்னர். வழக்கம் போல உடைக்காதவங்க மண்டே நான் உடைப்பேன். ஓகே ஓகே, சோ உங்க டீம்ல இருந்து யார் வர போறாங்க? ராஷா, தி டான்சர், தி பியூட்டி, அழகி நழகி தர்ஷிகா, பில்லா ராக்கர்ஸ் இருந்து தர்ஷிகா வர போறாங்க. சோ கில்லி ஏஞ்சல்ஸ் இருந்து யார் வர போறாங்க? தட்ஸ் மீ, திவ்யா. தர்ஷிகானாலே திவ்யா தான் இந்த பக்கம். சோ இந்த கேம் விளையாட ஃபர்ஸ்ட் வர போறாங்க நம்மளோட தர்ஷிகா. யே, தர்ஷிகா ஓடி வேண்டியதான் மணி.
ரெண்டு டீமே ஈக்குவலா இருக்கும். அதான் சொல்ல வருது. எஸ், இதே மகிழ்ச்சியோட பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பொங்கல் வைக்க போறோம்.